ஹாய், வெல்கம் டு முக்தாட் கிச்சன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து குழம்பே இல்லாத உடனே பசி எடுக்கக்கூடிய வித்தியாசமான மதிய உணவு இன்னைக்கு பார்க்கலாம் என்னன்னு. இந்த இதை சாப்பிட்டதும் உடனே பசி எடுக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசமானது இன்னைக்கு மதிய உணவு வகை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மதியானத்துக்கு சாப்பாடு அப்படியே கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆவி பறக்க இருக்கு. அடுத்து இந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து இன்னைக்கு குழம்பே கிடையாது, உடனே பசி எடுக்கக்கூடியது ரசம், தக்காளி ரசம். எப்போவுமே நம்ம ரசம் சாப்பிட்டோம்னா உடனே ஜீரணமாகி உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும், திரும்பவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு பசி எடுக்கக்கூடியது. இது அப்படியே கொதிக்கிற சாதத்தில் இந்த தக்காளி ரசம் அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சும்மா வேற லெவலில் பர்ஃபெக்டாக சூப்பராக மேட்ச் ஆகும், நல்லா அருமையாக இருக்கும். இன்னைக்கு குழம்பு வைக்காம ஜீரணமாகக்கூடிய தக்காளி ரசம் செமையாக வேற லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ரசம் சாப்பிட்ற அன்னைக்கு நோட் பண்ணி பாருங்கள், உடனே பசி எடுக்கும் நமக்கு. இது சும்மா கூட டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலாம். இந்த தக்காளி ரசம் காய்ச்சல் சளி எல்லாத்துக்கும் பிடிச்சவங்களுக்கு இந்த தக்காளி ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ரசத்தை சேர்த்திக்கலாம். அவ்வளோ நல்ல இது, ரசத்தில் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிக்கடி ரசத்தை சேர்த்திக்கங்க. அடுத்து பொடலங்காய் பொரியல். இது வந்து குழம்பு கிடையாது, இது வந்து அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது குழம்பு கிடையாது, அருமையாக இருக்கும். அப்படியே கொதிக்கிற சாதத்தில் அப்படியே இந்த பொடலங்காய் பொரியல் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் சூப்பராக மேட்ச் ஆகும். இந்த ரசத்துக்கு கூட சைடிஷாக வச்சு இந்த பொடலங்காய் பொரியல் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்தும் குழம்பு கிடையாது, பருப்பு சாதம். இதுக்கு எந்த குழம்பும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்தி தான் செஞ்சுருக்கேன். பருப்பு சாதத்துக்கு இந்த பொடலங்காய் பொரியலுக்கு சூப்பராக வேற லெவலில் மேட்ச் ஆகும். இந்த பருப்பு சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட மாங்காய் ஊறுகாய் இருக்குது, இது சூப்பராக வேறு லெவலில் மேட்ச் ஆகும். மாங்காய் ஊறுகாய் செமையாக அருமையாக இருக்கும். அப்படியே பருப்பு சாதத்தை போட்டு அப்படியே இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். புடலங்காய் பொரியலும் நல்லா மேட்ச் ஆகும். அடுத்து என்னதான் நமக்கு தக்காளி ரசம், புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு சாதம் எல்லாமே இருந்தாலும் ஃபைனலாக எல்லாத்துக்கும் வெயிலுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பருப்பு சாதத்துக்கு கூட இந்த தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும், கெட்டி தயிர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஒயிட் ரைஸ்க்கும் தயிர் நல்லா மேட்ச் ஆகும். தயிர் ஊற்றிட்டு இந்த ஒரு மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும், செமையாக இருக்கும். அப்புறம் புடலங்காய் பொரியல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் முக்தார் கிச்சன் டுடே ஆஃப்டர்நூன். லஞ்சுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரலாம். மாங்காய் ஊறுகாய், தயிர், அடுத்து பருப்பு சாதம், அடுத்து புடலங்காய் பொரியல், அடுத்து தக்காளி ரசம், அடுத்து கொதிக்க கொதிக்க ஒயிட் ரைஸ், அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். எப்பவுமே சொல்கிற ஒரே டைலாக் தான். இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்தாட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு மேன்மேலும் குக்கிங் வீடியோ லஞ்ச் வீடியோலாம் போடுறதுக்கு ஒரு என்கரேஜா ஒரு பூஸ்டா இருக்கு. அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸாக நல்லா ஒரு சந்தோஷமாக வீடியோ போட்டே இருப்பேன். அதுக்காகவே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் உங்களை போர் அடிக்க விரும்பலை. தேங்க்யூ, பாய், குட் ஆஃப்டர்நூன், ஹாவ் எ நைஸ் டே.